Hi, my dear friends and families. Welcome to Suslin's Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு. நாங்கள் வைகை டேம் பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே டேம் மீன்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் டேம் மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சஸ்லின்ஸ் குக்கரி அண்ட் கிளிக் லைக் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, மீன் 1/2 kg, வெங்காயம் 100 g, பச்சை மிளகாய் 1, பூண்டு 4 பல், கடுகு 1 tablespoon, மிளகு 1 teaspoon, வெந்தயம் 1 teaspoon, கருவேப்பிலை, தக்காளி 2 கொஞ்சம் பெரிய சைஸு, உப்பு, புளி 1 எலுமிச்சை சைஸ், தேங்காய் 6-7 பத்தை, முந்திரி பருப்பு 3 பீஸ், அப்புறம் மல்லி இலை தூவுறதுக்கு. இதுக்கப்புறம் பொடிங்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். மல்லிப்பொடி 2 tablespoon, மஞ்சப்பொடி 1 teaspoon, குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 3 tablespoon எடுத்திருக்கேன், தனி மிளகாய்த்தூள் 1 tablespoon. இப்போ அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கணும். அதில் 3 tablespoon நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். மீன் குழம்பு எப்பயுமே நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு, கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயம், வெந்தயம்க்கப்புறம் மிளகு, எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா, எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, தக்காளி போட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் கல்லுப்பு, அந்த இது வதங்குறதுக்காக கல்லுப்பு போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிய வேகணும், அதுக்காக நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு எல்லாமே. இந்த ஸ்டேஜில் பொடி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஆயிலில் ஒரு தடவை மசாலா வதங்கிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் ஊற்றிடணும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் நல்ல புளி வந்து நல்லா நிறையா இருந்தால் தான் வந்து டேஸ்டாக இருக்கும். புளி ஊற்றினதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது கொதிச்சிட்ருக்கும் போதே மிக்சி ஜாரில் தேங்காய்
முந்திரி பருப்பு ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கணும். அப்புறமா தண்ணி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறமா நிறைய ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். ஸ்டேஜில் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற மீன் துண்டுங்களை உள்ளே போட்டிருக்கேன். மீன் போட்டதுக்கப்புறமா ஒரு 7 நிமிஷம் தான் வந்து கொதிக்க விடணும். ரொம்ப போட்டு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது, சும்மா லைட்டாக பரட்டி விடுற மாதிரி லைட்டாக இது பண்ணால் போதும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை போட்டு இறக்க வேண்டிதான். டேஸ்டியான காரசாரமான மீன் குழம்பு ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு அதுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அந்த மசால் வந்து படுற மாதிரி பரட்டிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 an hour வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி எல்லா ஃபிஷ்ஷஸையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி பரட்டி பொறிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான், டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. லெட்ஸ் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.